அமெரிக்கால நியூயார்க்ல நடந்த ஐநா பொது சபையின் 79வது அமர்வுல பேசின பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஐநாவை மேலும் திறனுடையதா மாத்தணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளை நிரந்தர உறுப்பினர்களா சேர்க்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, பிரிட்டன் பிரதமர் கெய்ட் ஸ்டார்மரும் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்கணும்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, நிரந்தர உறுப்பினராக கூடிய தகுதியும் உரிமையும் தனக்கு இருக்குன்னு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. இந்த நிலையில ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பத்தியும் அதுல இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் பத்தியும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது பொதுக்குழு, பாதுகாப்பு கவுன்சில், பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சில், செயலகம், சர்வதேச நீதிமன்றம், அறக்காவலர் சபை அப்படின்னு 6 முக்கிய உறுப்புகளை கொண்டிருக்க. இதில் மிகவும் அதிகாரம் பொருந்தியது எது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது பாதுகாப்பு கவுன்சில் தான். சரி, இந்த பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்றது என்னென்னா, ஐக்கிய நாடுகளில் இந்த யுஎன்எஸ்சி அப்படின்றது 195 நாடுகளோட குழு. இது 1945 அக்டோபரில் உலகளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலைநாட்ட உருவாக்கப்பட்டது. அதிகாரமிக்க இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல 15 நாடுகள் மட்டுமே இடம்பெற்றிருக்காங்க. இதுல முக்கியமா 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்காங்க. அந்த 5 பேர் யார் அப்படின்னா, அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இவங்க தான் நிரந்தர உறுப்பு நாடுகள். மீதம் இருக்கக்கூடிய 10 நாடுகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படக்கூடிய தற்காலிக உறுப்பு நாடுகள். இதுல இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோ அப்படின்ற முக்கியமான அதிகாரம் இருக்குது. சரி, இப்போ இந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்றத என்னன்னு பார்த்துடலாம். பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு 2 கட்டங்களை தாண்டணும். அதுல முக்கியமானது இந்த வீட்டோ அதிகாரம் பிளே பண்ணுது. அது வந்து நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு மட்டுமே தான் இருக்குது. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா குறைந்தபட்சம் 9 வாக்குகள் விழுந்திருக்கணும். அதே சமயத்துல 5 நிரந்தர உறுப்பினர்களும் ஆதரவு அளிச்சு வாக்களிச்சிருக்கணும். இந்த 5 நாடுகளுக்கும் வாக்குரிமையோட சேர்த்து இந்த வீட்டோ அப்படின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதிர்வாக்கு அளிக்கும் அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. 5 பேர்ல யாராவது ஒருத்தர் வாக்களிக்கலனாலும், எதிர்த்து வாக்களிச்சிருந்தாலும் அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிரும். ஒருவேளை ஒரு தீர்மானத்துல நிரந்தர நாடு ஒண்ணுக்கு முழுமையான உடன்பாடு இல்லாம போகலாம். அப்போ அவங்க ஆதரிச்சு வாக்களிக்காம இருக்கலாம், இல்லனா எதிர்த்தும் வாக்களிக்காம ஒரு அமைதியான நடுநிலையான ஸ்டேட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். இது மூலமா அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட அங்க வழி செய்யலாம். ஆனா எதிர்த்து வாக்களிச்சா கண்டிப்பா அந்த தீர்மானம் நிறைவேறாது. இப்படிப்பட்ட அதிகாரம் நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு மட்டுமே இருக்கு. தற்காலிக உறுப்பு நாடுகளுக்கு வாக்களிக்கும் அதிகாரம் மட்டும்தான் இருக்கு, வீட்டோ அதிகாரம் கிடையாது. இப்போதைய நிலவரப்படி எந்தெந்த நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்ஜீரியா, ஈக்வடார், கயானா, ஜப்பான், மால்டா, அது மட்டும் இல்லாம மொசாம்பிக், கொரிய குடியரசு, சியாரா லியோன், ஸ்லோவேனியா, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகள் எல்லாம் தற்காலிக உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த பிராக்கெட்ல இருக்க வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ 2025 அப்படின்னா, இப்போ சியாரா லியோன் வந்து 2025 கடைசி வரைக்கும் அவங்க உறுப்பு நாடாக இருப்பாங்க. அதற்கப்புறமா அவங்களோட டேர்ம் முடிஞ்சிடும், அவங்க வெளியே போயிடுவாங்க, வேற ஒரு நாடு வரும். இப்போ இந்தியா வந்து 2021-23 வரைக்கும் அவங்க வந்து தற்காலிக உறுப்பினராக இருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் இந்தியா மொத்தமாக ஒரு 8 முறை தற்காலிக உறுப்பு நாடாக அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதுல நிரந்தர உறுப்பு நாடாகிறதுக்கு இந்தியாவிற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத பார்த்திடலாம். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா அது இந்தியா தான். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல வேகமாக வளர்ந்து வரும் நாடும் இந்தியா தான். உலகம் முழுவதும் சச்சரவு நடைபெறக்கூடிய நாடுகளில் ஐநா அமைதி காக்கும் படைக்கு 5 நிரந்தர உறுப்பு நாடுகளை விட அதிக வீரர்களை அனுப்பின நாடும் இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர உறுப்பு நாடுகளைப் போலவே அணு ஆயுத வல்லமை பெற்ற நாடாகவும் இந்தியா இருக்கிறது. இப்படி பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற இந்தியாவிற்கு ஏராளமான தகுதிகள் இருக்கிறது. 3 உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் இந்தியா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறுவது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்குது. ஆனால் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக வேணும் அப்படின்னா அதனுடைய இறுதி முடிவும் அந்த நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, பிரான்ஸ், ரஷ்யா கையில் தான் இருக்குது. இருந்தாலும் உலக அளவில் இந்தியாவிற்கான ஆதரவு பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறணும் அப்படின்றதுல பெருகிட்டு வருது அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.